अस्मद्गुरुभ्यो नमः। கோத்திரமும் அவற்றின் ரிஷிகளினுடைய பிரபாவங்களும் என்கிற தலைப்பிலே இதுகாரும் ஆத்ரேய கோத்திரத்தினுடைய பிரதம பிரவர்த்தகரான அத்ரி மகரிஷியினுடைய சரித்திரத்தை பார்த்தோம். இவ்வுலகத்திலே சீமையில் பாதி சீவத்சம் என்பதான ஒரு பழமொழி. பல்லாயிர கணக்கானவர்கள் இந்த சீவத்ச கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அதனால இந்த ஸ்ரீவத்ச கோத்திரத்துக்கு முதல் பிரவர்த்தகராக உள்ளவர் பார்கவர் என்று அழைக்கப்படுகிற அந்த பிருகு மகரிஷி. அதனாலே அடுத்ததாக நாம் பிருகு மகரிஷியினுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டு அதை அடியனுடைய மந்தமதிக்கு எட்டிய வரையிலே மிக சுருக்கமாக சொல்லலாம் என்றிருக்கிறேன். இந்த பிரபஞ்ச சிருஷ்டியினுடைய தொடக்கத்திலேயே பிருகு மகர்ஷியானவர் தோன்றினார். சதுர்முக பிரம்மனின் உடம்பில் உள்ள சருமத்திலிருந்து, அதாவது தோலிலிருந்து தோன்றியதால் இந்த பிருகு மகரிஷி. இந்த பிருகு மகரிஷியுடைய புத்திரபௌத்திர பரம்பராதிகள் இருக்கே, அது மிக நீண்டு நெடியதாக ஓங்கி வளர்ந்து இந்த உலகமெங்கும் வியாபித்திருக்கிறது. சீவத்ச கோத்திரம் என்ற கோத்திரமானது நம் சனாதன தர்மத்திலே மிக மிக பழமையானதான ஒரு கோத்திரம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இந்த கோத்திரத்துக்கு மூல புருஷராக விளங்குபவர் பிருகு மகரிஷி. மற்றும் நான்கு முனிவர்கள் இந்த கோத்திரத்துக்கு பிரவர்த்தகர்களாக அமைந்திருக்கிறார்கள். அவர்கள் நால்வரும் இந்த பிருகுவின் வழி தோன்றல்களே. பொதுவாக கோத்திர பிரவர்த்தகரான ரிஷிகளின் திருநாமங்களை நாம் சொல்லும் போது ததீத பிரத்யம் வைத்து சொல்லுவது என்பது ஒரு பண்டைய வழக்கம். அதே சம்பிரதாயம் இங்கேயும் தழுவப்பட்டுள்ளது. பிருகு, சியவன மகரிஷி, அப்னவான மகரிஷி, ஔர்வ மகரிஷி, ஜமதக்னி என்ற இந்த ஐந்து மகரிஷிகள் சீவச கோத்திரத்துக்கு பிரவர்த்தகர்கள். இந்த பெயர்களை தத்தீத பிரத்தியாயந்தமாக மாற்றி நாம் நம்முடைய அபிவாதனத்திலும் பார்கவ, சியாவன, ஆப்னவான, ஔர்வ, ஜாமதக்ஞ என்று சொல்லுகிறோம். தொன்று தொட்டு வரும் வழக்கத்தினாலே இந்த பெயர்களானது சிற்சில உச்சாரண பேதங்கள் அதனுள்ளே ஏற்பட்டிருப்பது மிகவும் இயல்பே. ஆனால் முன்பு நாம் சொன்ன மாதிரி இந்த ஐந்து திருநாமங்கள் தான் ரிஷிகளுடைய பெயர்களான சரியான உச்சாரணம். இந்த மகர்ஷிகள் அனைவருமே தனித்தனியே மகத்தான, மிக புனிதமான வரலாற்றையும் பிரபாவத்தையும் தன்னிடத்திலே கொண்டவர்கள். அவர்களிலே முதன்மையான பிருகு மகர்ஷியோ ஐவர் மட்டுமின்றி ஏனைய மகரிஷிகள் அனைவருக்குமே முதன்மை பெற்று மிக பிரகாசமாக விளங்குபவர். இந்த உண்மையை நாம் ஸ்ரீமத் பகவத்கீதையிலே கிருஷ்ணன் மகர்ஷீணாம் பிருகுரகம் என்று அருள் செய்திருப்பதிலிருந்தே மிக நன்றாக
புரிந்து கொள்ளலாம். இதுக்கு மேலும் ஒரு காரணமும் சொல்றார். பிருகு மகரிஷிக்கு கத்தம பிரஜாபதியின் பெண்ணான கியாதி என்ற பத்தினியினிடத்திலே பிறந்தவள் மகாலட்சுமி. அவளைத்தான் ஸ்ரீமன் நாராயணன் மணந்து கொண்டு லக்ஷ்மிகாந்தன் லக்ஷ்மி வல்லபன் என்ற பெயரை பெற்றான். தமிழிலே திருமகள் கேழ்வன் என்றும் சம்ஸ்கிருதத்திலே ஸ்ரீயப்பதி என்றும் இப்படி எம்பெருமானுக்கு பல பெயர்கள் ஏற்பட்டதற்கு இந்த ருகு மகரிஷியை தனக்கு மாமனாராக கொண்டதே ஒரு மிகப்பெரிய காரணம். மகாலட்சுமிக்கும் தன்னுடையதான தந்தையின் பெயராலேயே பார்கவி என்பதான ஒரு பிரசித்த திருநாமம் இன்றளவும் வழங்கப்பட்டு வருகிறது. அதனாலே ஸ்ரீமன் நாராயணனுக்கு மாமனாராக ஆகிறார் பிருகு மகரிஷி. அழகு தெய்வமான பிராட்டியான திருமகளை பெற்று வளர்த்து அவை எம்பெருமானுக்கு திருமணம் செய்வித்து மற்ற தேவர்களை திருவில்லா தேவர்களாக்கிய அந்த பிருகு மகரிஷியை மாப்பிள்ளை வாயார புகழ்வது பொருத்தமான செய்கையே. அதனால்தானோ என்னவோ எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணனும் மகர்ஷீனாம் பிருகுரகம் என்றான். அகலகில்லேன் இறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பனாக என்றும் தனது வக்ஷஸ்தலத்திலே உரைகின்ற அலமேர் மங்கையினை கடாட்சத்திற்கு நிரந்தரமான இலக்காக்கி அதன் ரசமறிந்த எம்பெருமான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் என்ன புண்ணியம் செய்தாரோ இப்படிப்பட்ட மகாலட்சுமியை மகளாக பெற்ற மகரிஷி என்று உள்ளம் பூரித்து பேசும்படியாக அமைகிறார் இந்த பிருகு மகரிஷி. உலகம் தோன்றிய போதிலிருந்தே அவதரித்து மிக நீண்ட நெடிய ஆயுளை பெற்று நல்ல அறமுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய பிருகுரல் மகரிஷியினுடைய அருமை பெருமைகள் சொல்லிலடங்கா. வேதங்களிலும் ஏன் இதிகாச புராணங்களிலும் கூட பரவலாக இந்த பிருகு மகரிஷியினுடைய சரித்திரம் இடம்பெற்றிருக்கிறது. பிரபஞ்ச சிருஷ்டியின் மூலபூத ஜீவாதாரமான தத்துவங்கள் பலவற்றிற்கு இந்த பிருகு மகர்ஷி காரணபூதராகவும் இருந்திருக்கிறார். பற்பல மகர்ஷிகளுக்கு சிஷ்யராகவும் பற்பல மகரிஷிகளுக்கு ஆச்சாரியனாகவும் இருந்து இவர் செய்த புனிதமான செயல்கள் இருக்கிறதே, அவைகள் எண்ணிலடங்கா. தைத்திரியோபனிஷத்திலே பிருகுவல்லி என்று பிரசித்தமான பகுதி வேதாந்த விசாரத்திற்கு மிகவும் இன்றியமையாததான ஒரு பகுதி. மகாபாரதத்திலே பிருகு பரத்வாஜ சம்பாதம் என்கின்ற பகுதி தத்துவங்களை விளக்குவதிலே ஈடு இணையற்றதான ஒரு பகுதி. பரத்வாஜ முனிவர் கேட்கிறார், பிருகு முதர்ஷி சொல்லுகிறார், இதுவே பிருகு பரத்வாஜ சம்பாதம் என்றழைக்கப்படுகிறது. மிக புனிதமான நம் பாரத தேசம் புண்ணிய க்ஷேத்திரங்களும் புண்ணிய தீர்த்தங்களும் மிக பவித்திரமான மலைகளையும் தன்னகத்தே கொண்டது. இவற்றையெல்லாம் பிருகு மகர்ஷியின் திருநாமம் இணைந்து பொருந்தி திகழ்ந்து நிற்கிறது. பிருகு தீர்த்தம், பிருகு புஷ்கரணி, பிருகு பிரஸ்ரவணம், பிருகு துங்கம், பிருகு தேசம் என்ற பெயர்கள் இன்றளவும் வழங்கி வருகின்றன. சீவஸ்ய கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த பிருகு மகர்ஷியை தங்களின் குல முதல்வராக பெற்றிருப்பதற்காக மிகவும்
பாராட்டப்பட வேண்டியவர்களே என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. வேதங்களிலே பிருகு மகர்ஷிக்கு ஒரு மிக முக்கியமான இடமும், அங்கிரசுக்கள் என்பது ரிஷிகளிலே ஓர் இனம். அதிலே பிருகு மகரிஷி அந்த பிருகு என்னும் சொல்லும் பரம்பரையை நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காக பன்மையிலே வரும். பிருகுக்கள் அங்கிரசுக்கள் ஆகிய இரண்டு இனங்களுமே தபசிலே மகத்தான பெயரை பெற்றவை. அவ்வகையிலே நீங்களும் தாபம் பெறுங்கள் என்னும் கருத்தும் வேத மந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிருகு மகர்ஷிக்கும் அக்னிக்கும் மிக நெருங்கியதான ஒரு சம்பந்தம் தொடர்பு இருக்கிறது. அக்னியினுடனேயே இவர் பிறந்ததாக பல வேத வாக்கியங்கள் சொல்கின்றன. அக்னியை வளர்ப்பதற்காக சமித்து முதலியவற்றை கொண்டு வந்து ஹோமங்கள் பண்ணுவது, அக்னியுடன் சம்பாஷிப்பது முதலிய பல செயல்களில் ஈடுபட்டவராக இவரை வேத வாக்கியங்கள் வர்ணிக்கின்றன. முதன் முதலிலே அக்னியை கண்டுபிடித்து இந்த உலகுக்கு அக்னியை கொடுத்த பெருமை இவரையே சார்ந்தது. ரிக்வேதத்தில் அக்னியினுடைய உற்பத்தி ஸ்தானங்கள் பலவாறாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகாயம், செடிகொடிகள், அடர்ந்த புதர்கள், ஜலம், கற்கள், காடுகள், ஓஷதிகள், இவற்றிலிருந்து மனிதர்களுக்கு அத்தியாவசியமான அக்னி தோன்றினான் என்கிறது வேதம். விஞ்ஞான ரீதியிலும் சரித்திர அமைப்பிலும் பார்த்தாலும் கூட பல தத்துவங்களை இவைகள் இன்றும் நமக்கு உணர்த்த வல்லன. இதிலே ஜலத்திலிருந்து நெருப்பை கொண்டு வந்து உலகுக்கு அளித்தது இந்த பிருகு மகரிஷியினுடைய அரியதொரு சாதனை. நீருக்கும் நெருப்புக்கும் நிரந்தரமான ஒரு பகை உண்டு என்பதை நாம் அனைவருமே அறிவோம். ஆனால் இது வெளித்தோற்றத்தில்தான். விஞ்ஞான ரீதியிலே நாம் ஆராய்கின்ற பொழுது நீருள் நெருப்பு அழுந்தி கிடப்பது நன்கு புலப்படும். இதற்கு ஆராய்ச்சி திறமை வேண்டும். அவசியமான சில பரிசோதனைகளை நாம் பண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் ஆதாரமாக நீருள் நெருப்பு இடம்பெற்றுள்ளது என்பதை முன்கூட்டியே உணர்தல் மிக மிக அவசியமானதொன்றாக ஆகிறது. இக்காலத்திய விஞ்ஞானிகள் அற்புதமாக இதையெல்லாம் செய்து காட்டி நீரிலிருந்து நெருப்பை வெடிக்கொணர்ந்து உலகின் உபயோகத்துக்கு பலவாறாக பயன்பாட்டிற்காக உதவி செய்கிறார்கள். சரித்திர காலத்திற்கு முன்னமே கூட பிருகுவம்சத்தினர் இதை செய்து உலகுக்கு வழிகாட்டியுள்ளார்கள். இது வேதத்தினாலே நமக்கு மிக நன்கு தெரிகிறது. இதுல அகமிக பிரதமோதாயி தாத்ருபிர்ஹோதா அப்படின்னு ஆரம்பிக்கிற ரிக்வேத மந்திரம் இருக்கே அது மிக பிரசித்தம். ஔர்வர், பிருகு, அப்னவானர் இவர்களைப் போல் அக்னியை அழைக்கிறேன். இந்த அக்னி முதன்மையாக இருக்கிறார். யாகம் செய்யும் ரித்விக்குகள் இவனை இந்த அக்னியை முதன்மையாக்கி துதிக்கின்றனர். அப்னவானர் முதலிய பிருகு வம்சத்தினர் இந்த அக்னியை வளர்த்தனர். மக்களுக்காக பல வடிவங்களிலே தோன்றுபவன் இந்த அக்னி என்பது இவர்கள் கருத்து. மற்றும் பல மந்திரங்கள் இவ்வாறு பிருகு வம்சத்தினருக்கு அக்னியுடன் உள்ள நெருங்கிய தொடர்பை பறக்க பேசுகின்றன.
ரிக்வேதத்தில் உள்ள பல சூக்தங்களை கண்டி உபதேசித்த மகர்ஷிகள் இந்த பிருகு வம்சத்தவர்களே. இதிகாச புராணங்கள் எல்லாவற்றையும் சூத பௌராணிகரமிருந்து மிக பணிவுடன் கேட்டுக்கு உலகுக்கெல்லாம் பேருதவி செய்த சௌனகர் ஒரு பிருகு வம்சத்தவர்தான். என்றும் குன்றாத யௌவனத்துடன் 16 வயது வாலிபராகவே சிரஞ்சீவியாக இன்று வரை விளங்குகின்ற மார்க்கண்டேய மகரிஷி யமனை வென்றவர். இவரும் பிருகு வம்சத்தவரே. எம்பெருமானுடைய தசாவதாரங்களான 10 அவதாரங்களிலே 6வது அவதாரமான பரசுராம அவதாரமும் பிருகு வம்சத்தை சேர்ந்தவராகத்தான் அவரை காட்டுகிறது. தசாவதாரங்களையும் வரிசையிட்டு திருநாமமிட்டு சொல்லும் போது ராமன் என்ற பெயர் 3 அவதாரங்களுக்கு தொடர்ந்தால் போல் வருகிறது. அப்போது பரஸ்பரம் அந்த 3 ராமர்களுக்கும் வேற்றுமை தோற்றுவதற்காக பார்கவராமன் என்று பரசுராமனை குறிப்பிடுவதுண்டு. இதை நம் சுவாமி தேசிகனும் தன்னுடைய தத்தாவதார ஸ்தோத்திரத்திலே அதி அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இது குலக்கிரமமாக வந்த பெயர். இவருக்கு விருத்தாசுரனை கொல்ல முடியாமையால் தேவேந்திரன் திகைத்து தடுமாறி நின்றபோது தமது முதுகெலும்பை தந்து அதை வத்ராயுடன் இணைத்து விருத்தாசுரனை கொல்லுமாறு சொன்னவர். தம்மையே உலக க்ஷேமத்துக்காக மாய்த்து கொண்ட உத்தமரான அந்த ததீசி முனிவரும் கூட இந்த பிருகு வம்சத்தை சேர்ந்தவரே. ஜனமேஜயருடைய சர்ப்பயாகத்துக்கு காரணபூதராக இருந்த உலகமே பிரமித்து போய் நிற்கும்படியாக அதை நடத்தி காட்டிய உதங்க மகர்ஷியும் இந்த பிருகு வம்சத்தவரே. இப்படி எண்ணற்ற தேஜஸ்விகளான மகரிஷிகள் பலர் இந்த பிருகு வம்சத்திலே தோன்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கிஞ்சித்தும் மிகையில்லை. பிருகு மகர்ஷிக்கும் அக்னிக்கும் பரஸ்பரம் ஒரு சிநேகம் உண்டு, ஒரு உறவு உண்டு. ஒருவர் மேல் ஒருவருக்கு ஆசையும் அபிமானமும் மிக அதிகமாக உண்டு. ஒரு சமயத்திலே இந்த நெருக்கத்தின் விளைவாகத்தானோ என்னவோ ஒரு விபரீதம் ஏற்பட்டது. அக்னியை பிருகு மகர்ஷி சாபம் கொடுத்து சபித்து விட்டார். பயங்கரமான சாபம் அக்னியின் மேல் விழுந்து இந்த உலகமே பிரமிச்சபடியே ஸ்தம்பித்து போயிடுத்து. தேவர்களெல்லாம் தாங்குணாத அதிர்ச்சியை அடைந்தனர்கள். பிரம்மாவுக்கோ பைத்தி முடிச்ச மாதிரி ஆயிடுத்து. யாகங்கள் எல்லாம் நின்று போச்சு. இந்த லோகத்துல பிரவர்த்தகமே நடவடிக்கையே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுத்து. யாருக்கும் எதுவும் ஏன் என்னன்னு ஒண்ணுமே புரியல. அக்னியே நீ சர்வபக்ஷகனாவாய் என்பதுதான் அந்த பிருகு மகர்ஷி அக்னிக்கு கொடுத்த சாபம். இதில் அர்த்தம் என்பது தெரிந்து கொள்ள முடியாதுங்கிறது ஒண்ணும் இல்லை. நீ எல்லாத்தையும் சாப்பிடணும், அதாவது உனக்கு தின்ன வேண்டியது இது, தின்னக்கூடாதது இது என்ற விவஸ்தையே கிடையாது. அதனால நீ எல்லாத்தையும் சாப்பிடுப்போ அப்படிங்கிறது தான் அந்த பிருகு மகர்ஷனுடைய சாபம் அக்னிக்கு. அக்னி எதையாவது தின்பது அல்லது தின்னாதது என்பதன் பொருள் என்ன அப்படின்னா எரிப்பது அதை எரிக்காதது என்பதுதான். இப்போது எதையும் தின்னும் நிலைமையே நாம் அக்னியிலே பார்க்கிறோம். நெருப்பில் எதை போட்டாலும் அது எரிந்து உடனே சாம்பலாகி விடுகிறது.
ஏதாவது ஒன்று எரியாமல் அப்படியே நெருப்பில் தங்கி கிடப்பதை நாம் இன்றளவும் காண முடிவதில்லை. மிருகசாபத்துக்கு பிந்திய நிலை இது. இதைத்தான் நாம் அறிவோம். ஆனால் இந்த சாபத்திற்கு முன்னாலே அக்னிக்கு இப்படி ஒரு நிலை இல்லை. தேவர்களுக்காக மந்திரபூர்வமாக யாகங்களிலே ஹோமம் பண்ணப்பெறும் ஹவிசுக்களை மட்டுமே அக்னி எரிக்கும், அதாவது சாப்பிடும். மற்ற பொருள்களை அக்னியிலே போடவே மாட்டார்கள். போட்டாலும் அந்த அக்னி பகவான் அதை ஏற்க மாட்டான். தேவர்களின் முகமல்லவா அக்னி? முகத்தில் அசுத்தமான பொருளை நாம் போட முடியுமோ? போட முடியாதே. அப்படித்தான் அக்னியிலேயும் அசுத்தமான பொருள்களை நாம் ஒரு காலம் போட முடியாது. போட்டாலும் அக்னி தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உண்பதற்கு ஏற்ற பொருளைகளை வாயில் போட்டுக்கொண்டு உண்பதற்கு வேண்டாதவற்றை மிகுந்த எச்சரிக்கையுடன் முன்னாடியே விலக்கிவிடுவது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அப்படியே தேவர்களுக்கு முகமான அக்னியை அசுத்தமான பொருள்களை ஏற்று எரிக்க ஒட்டாமல் பாதுகாத்து கொண்டு வந்தார்கள் பிருகு மகர்ஷிக்கு முந்தைய கால பரியந்தம். இயற்கையிலேயே அக்னி ஹவிசுகளை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும், அதை தேவர்களுக்கு பகிர்ந்தும் கொடுக்கும். அக்காலத்திய அக்னியின் நிலைமை அது. அந்த நிலையை இக்காலத்தவர்களாகிய நாம் அதை இன்னதென்று புரிந்து கொள்ள முடியாது. இந்த இயற்கையை நமக்கு தமது கடுமையான சாபத்தினாலே பிருகு மகரிஷி அப்படியே தலைகீழாக மாற்றிவிட்டார். இப்படி குரூரமான சாபம் தோன்றுமாறு அக்னி என்னதான் பெரிய அபசாரம் பண்ணிட்டார், அக்னி என்னதான் ஒரு தவறான செயலை செய்தார், அது பிருகு மகர்ஷியை இந்த அளவுக்கு தூண்டி விடுவதற்கு என்னதான் பண்ணார் அப்படின்னா, இதுக்கு ஒரு குட்டி கதை சொன்னா தெரியும். பிருகு மகர்ஷிக்கு மனைவியர் பலர் இருக்கிறார்கள். புலோமா என்பவளும் அவர்களிலே ஒருத்தி. இவள் மிகச்சிறந்த கட்டழகி. பிருகு மகர்ஷி இவளை மணந்தார். இவ்விருவருக்கும் விவாகம் நடப்பதற்கு முன்காலத்தில், அதாவது புலோமா என்பவள் சிறு குழந்தையாக இருந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியே இந்த அக்னியினுடைய சாபத்திற்கு காரணமாக அமைந்தது. இந்த சின்னஞ்சிறு குழந்தையான புலோமா மிக 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 பிடிவாதம் கொண்டவள், பிடிவாதக்காரி. அடிக்கடி தன்னுடைய தாய் தந்தையரை தனது பிடிவாதத்தினால் ரொம்ப கஷ்டப்படுத்துவாள். தங்களோட செல்ல பெண் புலோமா வீணா பிடிவாதம் பிடிச்சு செய்ய வேண்டியதை செய்யாமல் மறுக்கும் போதும், செய்யக்கூடாதவற்றை செய்ய துணியும் போதும் அவளை வழிக்கு கொண்டு வர்றதுங்கிறது அவ அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிடுது. இப்படி பிரச்சனை இருக்கும்போது அவர்கள் ஒரு உபாயத்தை கையாள்வது வழக்கம். குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு வாசலில் வருவார்கள். அதோ பார், அந்த மரத்தில் இருக்கிறானே அவன் ஒரு பிரம்ம ராட்சசன், அவனுக்கு உன்னை கொடுத்து விடப் போகிறேன் என்று மரத்தை காட்டுவார்கள். குழந்தை பயந்து போய் வாயை பொத்தி கொண்டு அதுக்கப்புறம் அவ அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேட்கும். இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த புலோமா வளர்ந்து வந்தாள். இது மேற்கொண்டு பிருமகர்கள் சரிதத்தை அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் தலை கட்டி கொள்கிறேன். கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.